வணக்கம் மக்களே, வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல். இது சமையல் வித் எஸ் எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னோட ரொம்ப ஃபேவரட் டிஷ், இறால் தொக்கு. இந்த இறால் தொக்குனாலே சொல்லவே வேணும், வேற லெவலில் இருக்கும். ஸோ வாங்க, இன்னைக்கு சுட சுட கமகம இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு இறால் எடுத்துட்டு அதை நல்லா ப்ராப்பராக கிளீன் பண்ணி தயாராக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இறால் தொக்கோட ஃபஸ்ட் ஸ்டெப், கடாயில் சூடானது தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு, தென் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னோடய பங்காளி, அதான் வெங்காயம். ஸோ வெங்காயத்தை தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ப்ராசஸ்க்கு நடுவிலேயே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மிக்சரோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தென் இதில் அடுத்து ஆட் பண்ண போகிற விஷயம் தக்காளி. ஸோ தக்காளியும் போதுமான அளவு நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நான் இந்த மிக்சரை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதல் மசாலா மிளகாத்தூள், ஸோ ரெண்டாவது மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ வதங்கியிருக்கா, என்ன கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ நல்லாவே வதங்கியிருக்கு. ஸோ இப்போ வதங்கினதில் என்னுடைய கார்டனில் வந்த கொஞ்சம் பெரிய சைஸ் காராமணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை ஆட் பண்ணணும். ஸோ இறாலை ஐயோ பார்க்கும்போதே வாய் ஊறுது, விட்டால் பச்சையாக சாப்பிடுவேன், பட் வீட்டில் விட மாட்டுறாங்க. இன்னும் ஒன்று சூப்பருங்க, நல்லா அந்த மசாலாவில் அந்த இறாலை போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் திரும்பவும் நம்ம தேவைப்படும் பட்சத்தில் உப்பு, அப்புறம் திரும்ப ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எத்த டேஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். கூடவே இந்த வாட்டி சோம்பு பவுடரே நம்ம ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு போதுமான அளவு. இப்போ நல்ல ஒரு பிரட்டு பிரட்டி வதக்கி இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ செமையாக கொதிச்சு நல்லா வந்திருக்கு. ஸோ கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சாப்பிட்றதுக்கான சூப்பரான டேஸ்டான இறால் ரெடி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.